பிசாசு கேட்டுச்சுங்க, ஐயா அந்த பண்ணிக்குள்ளே போய்கிறேன்னு. அதை கூட சரி ஓகே போனாரு. பிசாசே ஒரு ஜெபம் பண்ணியிருக்கு, அதுக்கே தேவன் என்ன செஞ்சிருக்காரு, பதில் கொடுத்தாருனா என் ஜெபத்துக்கு பதில். ஆமே. என் அன்புக்குரியவர்களே, அவர் துன்மார்க்கருக்கும் துரோகிகளுக்கும் தான் வரத்தை வாங்கிட்டு வந்தாராம். ஹலோ, இருக்கீங்களா? இந்த எண்ணம்லாம் என்ன தெரியுமா, நம்மள்ட்ட விதைச்சி விதைச்சி இவனுக்காச்சும் ஜெபிக்க போகும்போது இவன் ஒழுங்காக இருப்பானா, இந்த எண்ணமே அவனுக்கு சுகத்தை கொடுக்க விடாமல் என்ன செஞ்சிருது, தடுத்துருது. பைபிள் சொல்லுது துன்மார்க்கன் வேற துரோகி வேற. துன்மார்க்கன்னா பாவம் செஞ்சுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், துரோகின்னு என்ன தெரியுமா, நான் சரியாயிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சுகமான பிறகு திரும்பவும் தப்பாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு பேர் துரோகி. 100 கொடுங்க சார், நான் உங்களுக்கு பேனா தரேன்னு சொல்லிட்டு 100 வேண்டும் கொடுக்காம இருக்கான் பாருங்க, அவனுக்கு பேர் துரோகி. நான் திருந்தி வாழேன் சொல்லி திருந்தி வாழாம இருக்கான் பாருங்க, அவனுக்கு பேர் துரோகி. அந்த துரோகிக்கும் வரத்தை வாங்கிட்டு வந்தாராம். கைத்தட்டு கொடுத்தவருக்கு ஆமே. ஆகையால் தேவனால் சுகப்படுத்த முடியாத பாவி என்று இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை, இல்லை, இல்லை. பிசாசு கேட்டுச்சுங்க, ஐயா அந்த பண்ணிக்குள்ள போய்கிறேன்னு. அதை கூட சரி ஓகே போனாரு. பிசாசே ஒரு ஜெபம் பண்ணியிருக்கு, அதுக்கே தேவன் என்ன செஞ்சிருக்காரு, பதில் கொடுத்தாருனா என் ஜெபத்துக்கு பதில். ஆமே. அதே இடத்துல நில்லுங்க. கர்த்தர் ஒரு நாள் ஒரு 7 ஜெபங்களை காமிச்சார் பைபிளில். தன் சகோதரனை கொண்ட காயின், அதாவது பதில் பெறுவதற்கு தகுதியற்ற 7 ஜெபங்கள் காமிச்சு சொன்னார். இவனுக்கெல்லாம் நான் பதில் கொடுத்துருக்கேனா, ஆமாம் பார்வோன், அவன் நாளைக்கு மாறுவான், ஆனால் என்னை கேட்டான், கொடுத்தனா, கொடுத்தேன். தன் சகோதரனை கொண்டானே காயின், என்னையே பார்த்து கேள்வி கேட்டான் முத முத, நான் இதை வாட்ச்மேன் அப்படின்னா, அவனுக்கு பதில் கொடுத்தனா, கொடுத்தேன். இதெல்லாம் விடுறா, பிசாசே கட்டுச்சுரா, இந்த பன்றிகளுக்குள்ளே போவதற்கு அனுமதிங்கன்னு. அதுக்கே பதில் கொடுத்த தாராள மனப்பான்மையுடைய தேவன் தான், சச் எ ஜெனரஸ் காட். அப்பேற்பட்ட தேவன் நீ ஜெபம் பண்ணும்போது ஒழுங்காக இருப்பியா கேட்பாரா? எவன் சொல்லி கொடுத்தது இது? தேவனுடைய ஜெனரஸ் மைண்டை குறைச்சி சொல்லிட்டாய், நீ துரோகியாக இரு, நீ துன்மார்க்கனாரு. அவர் அதான் ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னு என்ன அர்த்தம், நீ நீ தாண்டா, நான் நான் தாண்டா, நான். ஆமே ஆமே. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நீ நீ தான், அவர் அவர் தான். கையை தட்டே.